இதிகாச புராணாபியம் வேதம் மாமயம் விபேத்யல்புதாதாம் இந்த புராண ஸ்லோகத்தாலே இதிகாசங்களும் புராணங்களும் நம் வாழ்க்கை நெறியை தெரிந்து கொள்ள இன்றியமையாதவை என்று தெரிய வருகிறது நாம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னால் அதற்கு மூன்று பிரமாணங்கள் உண்டு பிரமாணம் பிரமாணம்னால் பிரமா கரணம் பிரமாணம் உண்மையான தத்துவத்தை ஒழுங்காக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மையை நமக்கு புரிய வைப்பதற்கு எது ஒரு கருவியாக இருக்கிறதோ தான் பிரமாணம்னு பேர் இப்ப என் கண்ணு முன்னாடி இந்த புஸ்தகம் இருக்கு இதை புத்தகம் என்று நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கண்ணால் பார்க்கிறேன் ஒல்லியோ பிரத்யம்தான் பிரமாணம் இதை ஒண்ணு இப்ப நான் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டாம் பக்கத்தில் இருக்கிறவர் இது புத்தகம்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டாம் கண்ணுக்கு நேரம் பார்த்து புத்தகம்னு புத்தகம் என்கிற உண்மை அறிவுக்கு எது கருவியாக இருக்கிறது பிரத்யக்ஷம் கண்ணால் கண்டது அதைத்தான் பிரமாணம்னு கூறுகிறார்கள் அப்ப கண்ணால பார்க்கறது பிரமாணம் காதால் கேட்பது பிரமாணம் மூக்கால் முகர்வது பிரமாணம் நாக்கால் சுவைப்பதும் பிரமாணம் இதெல்லாம் ஓரோரு வகையான பிரத்யங்கிற பிரமாணங்கள் ஆனால் இதை காட்டின் உயர்ந்த பிரமாணம் ஒன்றுள்ளது சாஸ்திரம் வேதம் என்கிற பிரமாணம் நம்முடைய கண்ணு காது மூக்கு முதலான புலன்களாலே எந்த பொருளை தெரிஞ்சுக்க முடியுமோ அதெல்லாம் புலன்களுக்கு பொருளாதல் இந்திரியங்களுக்கு விஷயமான பொருட்கள் அதுக்கெல்லாம் பிரமாணம் பிரமாணம் ஆனால் அத்தி விஷயத்துக்கு நம்முடைய கண்ணுக்கோ காதுக்கோ எட்டாத விஷயமாக இருந்தால் அதை கண் காது கொண்டு தெரிஞ்சுக்க முடியாதே தான் சாஸ்திரம் வேதங்கள் பிரமாணங்களாக உள்ளன வேதத்தை கொண்டே இறைவனை நாம் தெரிந்து கொள்ள முடியும் பார்த்து முடியாது தொட்டு முடியாது ஆனால் வேதங்களை கொண்டு பகவானை இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சின்ற பிற்பாடு அவனை பத்தி நினைத்து நினைத்து வெகு காலத்துக்கு பிறகு தியானம் முற்றித்தானால் அப்ப கண்கூடாக பார்க்கலாம் அவரோட பேசலாம் அவரை தொடலாம் அவரை அணைக்கலாம் அவருடைய திருவடி துளசியை முகர்ந்து பார்க்கலாம் இது இத்தனையுமே பாசிபிள் ஆனா தொடக்கத்தில் இதெல்லாம் நடக்காது சாஸ்திரத்தை அப்ப வேதம் ஒரே போறது நம் புலங்களுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு பொருளையும் தெரிந்து கொள்ளுவதற்கு தான் முக்கியமான பிரமாணம் சாஸ்திரம் சொல்றோம் வேதங்கள் நான்குன்னு கூறுகிறோம் நான்கு வேதங்களுக்கும் அங்கங்கள் உண்டு அங்கங்களுக்கு உபாங்கங்கள் உண்டு அதுல இதிகாச புராணங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை வெறும் வேதங்களை கொண்டு மட்டுமே பகவான தெரிஞ்சு முடியாது அதற்கு அங்கங்கள் உபாங்கங்கள் ஆகியவற்றின் துணை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதிகாச புராணங்களை கொண்டே வேதத்தின் பொருளை நாம் நிர்ணயம் பண்ண வேணும் பிள்ளை லோகாச்சாரியர் என்னும் வைணவ பேராசிரியர் அந்த சுவாமி தெரிவிக்கிறார் வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இத்திகாச புராணங்களாலே வேதத்தினுடைய அர்த்தத்தை என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும்னால் ஸ்மிருதியின் உதவி தேவை இத்திகாசங்களின் உதவி தேவை புராணங்களின் உதவி தேவை ஸ்மிருதி மனு ஸ்மிருதி யாக்ஞவல்ய ஸ்மிருதி போதாயன ஸ்மிருதி இது முதலானவை எல்லாம் ஸ்மிருதிகள் வேதங்களை நினைச்சு நினைச்சே எழுதப்பட்டவை எவையோ ஸ்மரணம் அப்படின்னு சொல்ற நினைவொல்யூ திரும்ப திரும்ப நினைத்தல் நினைத்து நினைத்து எழுதப்பட்டபடியால் இதுகளுக்கெல்லாம் ஸ்மிருதிகள்னு பேர் இதிகாசங்கள் புராணங்கள் ரெண்டு இத்திகாசங்கள் தெரியும் பதினெட்டு புராணங்களையும் அறிவோம் அந்த ரெண்டு இத்திகாசங்களும் வேதத்தின் பொருளான பகவானை நமக்கு சொல்லி கொடுப்பதில் எத்தனையோ உறுதுணையாக இருக்கின்றன ஆனா அதே சமயத்தில் இதிகாசத்துல வேற நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் பகவான பத்தி மட்டும் பேசுடாது இறைவனை நம்ம மனசுல நிறுத்தணும்னா அதுக்கு பகவான் எப்படிப்பட்டவர் தியானம் எப்படி பண்ணணும் இதை மட்டும்தான் உபனிடதங்கள் கூறும் அவருக்கு எப்படி ஆராதனை பண்ணணும் பூஜை பண்ணணும் இத மட்டும் வேதங்கள் கூறும் ஆனால் மனசை எவ்வளவு தெளிவா வச்சிருந்தா தான் தியானம் பண்ண முடியும் மனசு தெளிவா இருக்கிறதுக்கு உடம்பை எவ்வளவு தூரம் சுத்தமா வச்சுக்கணும் உடம்பு மனசு நன்னா இருக்கணும்னா நம்ம மற்ற மக்களோட என்ன மாதிரி பழக வேண்டும் எப்படி வாக்கில உண்மைதான் இருக்கணும் நேர்மதா நடத்தையில இருக்கணும் இதெல்லாம் உபனிஷத்துக்கள்ல இருக்காது ஆனா இதெல்லாம் இல்லேன்னு வச்சுங்கோ தெரிந்து இயலாது ஆகையாலே இந்த சாமானிய தர்மம் இதெல்லாம் அடிப்படை தர்மங்கள் புராணங்கள் ஆகியவற்றை கொண்டு தெரிஞ்சுக்கணும் இதை விட்டுட்டோம்னால் அப்ப பெருமாளை பத்தி மட்டும்தான் வேதாந்தத்திலேந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்க்கை முறை எப்படி அமைச்சுக்கணும் எப்படி பேசணும் எப்படி பழகணும் குடும்பத்தை எப்படி ரட்சிக்கணும் கிரகஸ்தன் என்ன பண்ணணும் பிரம்மச்சாரி என்ன பண்ணணும் இதெல்லாம் உபனிஷத்தை தேடினா ரொம்ப தூரம் தெரிஞ்சுக்க முடியாது அதுக்கு ஸ்மிருதிகள் தேவை இதிகாசங்கள் தேவை புராணங்கள் தேவை அதனாலதான் இப்போ திருத்தராட்டனுக்கு விதுரர் உபதேசித்துக் கொண்டு வருகிறார் அனைத்தும் வாழ்க்கை நெறி தானே இதெல்லாம் வேதாந்த கருத்து தான் ஆனா வேதாந்தத்துல இது விளக்கமா இருக்காது பகவான பத்தி தான் அங்க விளக்கமா இருக்கும் ஆனா வெறும பகவான்னு தெரிஞ்சு முட்டா போருமா அவரை பத்தி நினைக்கிறதுக்குள்ள தூய உள்ளம் வேணுமே அந்த உள்ளம் தூய்மையா இருக்கிறதுக்கு வாழ்க்கை நெறி நன்னா இருக்கணுமே

நல்லத்தை தெரிஞ்சுக்க மாட்டோம் முன்னேற மாட்டோம் இன்னொன்னு தப்பான வார்த்தைகளை பேசிட்டு அதனால பாபங்களை சம்பாதித்து மறுபடியும் மறுபடியும் சம்சாரத்தில் உழலுவோம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு பேசிக்கிறது நல்லது அப்படியே பேசணுமா பகவானை பத்தி பேசிட்டு போறது நல்லதிலும் நல்லது அதை விடுத்து மற்ற பேரை பத்தி பேச போனால் அது ஏதோ ஒரு விதத்துல சுற்றி சூழ்ந்து கொண்டு நம்மிடத்திலேயே வந்து கொண்டு இருக்கும் நாம தான் ஒருத்தரை பத்தி வச்சிடுவோம் தப்பா பேசிடுவோம் அவரை பத்தி குற்றஞ்சூரிடுவோம் அல்லது பாஷணம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் இல்லையோ இனிமையான வார்த்தைகள் இருக்கும் போது கடுமையான வார்த்தைகளை பேசிவிடுவது காதுக்கு கேட்க முடியாத வார்த்தைகள் அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் எப்படியோ பேசி இது எல்லாத்திலிருந்தும் பாபங்கள் தான் மிஞ்சும் ஆகையால் வாக்கு தூய்மையை ஜாக்கிரதையா பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பல ஸ்லோகங்களாலே கூறுகிறார் அந்த தூய்மைய கரணன் விட்டுட்டான் தூய்மையை சகுனி ஊட்டுட்டார் தூய்மையை துரியோதனன் விட்டுவிட்டான் பேச்சல தவறு இருந்ததுனாலே இடத்துல ஒரு குறை கிடையாது ஆனா அவளை பத்தி தப்பா பேசினானு இல்லையோ அதனால பெருமான் எவ்வளவு தூரம் வெகுண்டு எழுந்துட்டார் ஒத்தர் பேர்ல குறை இல்லாத இருக்கிற செய்தே குற்றம் இல்லாத இருக்கிற செய்தே நாம் அவளை பத்தி தப்பா பேசிட்டோம்னு சொன்னால் பெருமான் உள்ளம் கன்னி போகிறது அவர் உள்ளம் கன்னி அப்புறம் நம்மால தாங்க முடியாது அதனால ரொம்ப பேச்சில் இருக்கணும் உன் பிள்ளைகளுக்கு அது தெரியல என்ன வித தித்திராட்டில சொல்றார் இப்ப அதுல முதல் ஸ்லோகம் என்னான்னு பார்ப்போம் அபியாவகதி கல்யாணம் விவிதம் சுபாஷிதா சைவ துர்பாஷிதா ராஜன்னு அர்த்தோபத்யத்தே அர்த்தாய உபபத்யதே அப்யாவகதி கல்யாணம் விவிதம் வாக் சுபாஷிதா ஹே ராஜன்னு இனிமையான சப்தங்களை கொண்டு நாம ஒரு விஷயத்தை சொல்றோம் அப்படின்னால் அது மங்களகரமா இருக்கும் கல்யாணத்துக்கு வழிவகுக்கும் இப்ப கல்யாணம்னு சொன்னா சொல்ற ஆஸ்பீஷியூலியும் மங்களகரமானது நன்மையை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் கல்யாணம் அமங்கலம் நன்மையை கொடுக்காதது அனர்த்தத்தை விளைவிக்கும் தாழ்ச்சியை ஏற்படுத்திவிடும் ரெண்டு பாதை வச்சுப்போம் ஒரே விஷயத்தை நல்ல வார்த்தைகளை கொண்டு பேசினோம்னால் இனிமையான வார்த்தைகளை கொண்டு பேசினோம்னால் அது கல்யாணமான வழியில அழைச்சின் போடும் அதே விஷயத்தை தாழ்ந்த சொற்களை கொண்டு பேசினோம்னால் அது அனர்த்தத்துல கொண்டு போய் உற்றுடும் தப்பான மார்க்கத்துல ஈடுபடுத்தும் இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு பொருள் அபியாவகதி கல்யாணம் விவிதம் வாக் சுபாஷிதா சுபாஷிதா நல்ல சொற்களை கொண்டு உன்னை நாம் பேசி இருந்தால் அது எப்போதுமே நன்மை பயக்கும் விஷயம் அதாகவே இருக்கட்டுமே ஆனா அதை சொல்ற விதம் இருக்கு யூஸ் பண்ற வேர்ட்ஸ் முக்கியம் எப்படி பிரசென்ட் முக்கியம் அந்த விஷயத்தையே நம்ம மனசுல வச்சே கண்டுபிடிச்ச உதாரணத்துக்கு சொல்றேன் விஸ்வாமித்திரர் தயரதனிடத்தே வந்தார் தசரதன் அப்பதான் யோசித்தான் ராமனுக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுத்து இளவரசி பட்டம் கட்டலாமா கல்யாணம் பண்ணி வைக்கலாமா என்று தயரதன் யோசித்திருக்கிறான் விஸ்வாமித்திரர் அரண்மனைக்குள்ள நுழைகிறார் தசிய சிந்தையமான மந்திரி மத்தியே மகாத்மனாக அபியாகச் சன்னு மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகா வால்மீகி பகவான் அழகா சாதிக்கிறார் மந்திரிகளுக்கு நடுவில் இருந்து மேற்கொண்டு ராமனுக்கு என்ன பண்ணலாம் என்று தயரதன் யோசித்துக் கொண்டிருக்கிறான் விஸ்வாமித்திரர் உள்ள நுழைஞ்சார் அவர் வந்தாருங்கிற ஆனந்தம் விழுந்து சேவித்தா உமக்கு என்ன வேணும்னாலும் கேளும் தரேன் அப்படின்னு தசரதன் ஒத்துக்கொண்டார் அவர் கேட்டுட்டார் அதோ அந்த கரிய செம்மல் உருத்தனை தருதி உன் பிள்ளை ராமனை என்னோட அனுப்பிச்சி வை நான் ஆறு நாட்கள் யாகம் பண்றதா இருக்கேன் எல்லாம் இடையூறு பண்றதுக்கு வருவா உன் பிள்ளைகள் என்னை காப்பாத்தி கொடுக்கட்டும் யாகத்தை முடிச்சு வைக்கட்டும்னு கேட்டார் அப்பதான் தசரதன் ஓ தப்பா வாக்கு கொடுத்துட்டோம் சொல்லிருக்க கூடாது போல் இருக்கே இவர் போய் இப்ப பிள்ளைய கேட்கிறாரே லேல பிள்ளை வேண்டாம் நான் வந்து போற நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு தசரதன் சொன்னார் அவர் ஏத்துக்கல சட்டுனு விஸ்வாமித்திரருக்கு கோவம் வந்துருச்சு கோவத்தோட அரண்மனையை விட்டு புறப்படுறார் அப்ப அவர் சொல்லிட்டு போறார் மித்யா பிரதிஜா காக்குத்த சுகி பவ சபாந்தவஹா பொய் பிரதிஜை பண்ணாயே அரசனே சுகமாறு உன்னுடைய பந்துக்களோட உறவுக்காரர்களுடைய உற்சாரோடைய சுகமாறு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இப்ப இந்த விஷயத்திலே நீ பந்துக்களோடே மித்திரர்களோட உச்சார் உறவினருடைய இன்பமாக இருப்பாய் என்னதானே அவர் சொல்லியிருக்கார் ஆனா உண்மையாவா இன்பமா இருப்பாய் சொல்லியிருக்கார் விஷயம் இன்பமா இருப்பாய் அல்ல உனக்கு எல்லா துன்பமும் ஏற்படட்டும்னு சபிக்கிறார் ஆனா வாய் வார்த்தை என்ன இருக்கு இன்பமாறு சுகீபவ அந்த சுகீபவாங்க சொல்ற தோரணை இருக்கும் இல்லையோ நன்னாரு அப்படின்னு சொன்னா நன்னார் இருப்பான்னு அர்த்தம் ஆனா அப்படி சொல்லாமல் அப்படின்னு இழுக்கிற மொழியோ அப்படின்னா உனக்கு எல்லா தீமையும் உண்டாகட்டும் அப்படின்னு உள்ளத்துல வச்சு சொல்றோம் பொருள் நமக்கு எத்தனை தான் கஷ்டம் வரட்டும் வாய் வார்த்தைய விட்டே கொடுத்துடக் கூடாது சட்டுன்னு அவர் கோபம் சுவாமி கோபத்துல ஏதோ பேசிவிட்டார் அப்படிங்கிற மொழியோ கோபம் வந்தாலும் நல்லதான் பேசணுமா கோபம் வந்துட்டா தீய வார்த்தைகள் உபயோகப்படுத்தலாமா ஏன்னா தீய வார்த்தைகள்ங்கிறது அது பூமாதேவிக்கே பொறுக்காது மகாலட்சுமிக்கு பொறுக்காது பகவானுக்கு பொறுக்கவே பொறுக்காது ஆனாலும் அவ்வளவு தான் நம்ம தீய வார்த்தைகளை பேசாம இருக்கணும் குழந்தைகள் எல்லாம் கூப்பிடுறோம் சட்டு நம்ம கோவந்துரும் சனியனே பிடையே அப்படின்னு சொல்லி கூப்பிடறோம் இல்லையோ கூப்பிடவே கூடாது பெரியோர்கள் அதை போல சொல்லவே மாட்டா அது என்னத்துக்கு இப்போ சனீஸ்வரர் நல்லவராவே இருக்கட்டும் இப்ப அந்த பேரை நம்ம பிள்ளைக்கு வைக்கலையோ இல்லையோ அப்படி இருக்கிறச்சே எதுக்கு அதை சொல்லி கூப்பிடணும் இப்போ எப்படி அந்த குழந்தை பேர்ல இவாளுக்கு அவ்வளவு கோபம் ஒண்ணு இல்லையே அது என்ன பீடையாயிடணும் கெட்டு போயிடணும் நாசமா போயிடணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கா ஆனா நீ நாசமா போயிடுவே அப்படி நாம சொல்றோம் என்னால் இவ்வளவு காலங்கார்த்தாலும் இதை பார்த்துட்டு இருக்கல இந்த வார்த்தையை ரெண்டு தினம் சொன்னத்துக்கே சுருக்குன்னு மனசுல தைக்கிற சொல்லியோ அப்ப நாம நிஜத்திலேயே இத பத்தி நினைக்கலாமா நெஜத்தே இதை பத்தி நாம பேசலாமா எப்போதும் பகவானுடைய திருநாமம் மகாலட்சுமியினுடைய திருநாமம் பக்தர்களுடைய திருநாமம் இத வாயார சொல்லு இருக்கணும் இதை தவிர மற்ற விஷயத்துல நம்ம புத்தியை செலுத்துவதே கூடாது அப்படி இருந்துட்டோம்னால் எத்தனையோ நன்மை நமக்கு ஏற்பட போறது ஒரு இடம் சொல்றேனே ஜட்டாயு அடிபட்டு கீழே விழுந்திருக்கார் குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிறார் அந்த சமயத்துல ராமலக்ஷ்மணால் சீதையை தேடிக்கொண்டு வருகிறார்கள் ஜட்டாயுவை இந்த நிலையில பார்த்த உடனே அழுகையா வந்துடுத்து ராமனுக்கு நான் எங்கயோ வைகுந்தத்திலேந்து இறங்கி வந்து திருப்தியா தசரதனோட கொஞ்ச நாள் இருக்கணும்னு நினைச்சேன் பிடிக்காத நாட்டை விட்டு போன அனுப்ச்சுட்டா என்னுடைய பாக்கியத்தை இழந்து போயிட்டேன் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் பல பேருக்கு கர்ப்பத்தில் இருக்கிற சேவை அப்பா போயிடுறார் அம்மா போயிடுறா நாலு வயசுல போயிடுறா பத்து வயசுல போயிடுறா அதே சில பேருக்கு பூர்த்தி ஆற வரைக்கும் பெற்றோர் இருக்கா பாக்கியசாலிகள் அதை புரிஞ்சு நாம நடந்துக்கணும் எனக்கு ஒண்ணு இல்ல வயசு இருபத்தஞ்சு அஞ்சுக்கு காட்டுக்கு வந்தேன் வரச்சே திரும்ப போய் தந்தையாரோட சுகமா இருக்க போறேன்னு நினைச்சேன் ஆனா அந்த பேர் எனக்கு கிடைக்காமலே படுத்து உடனே தகப்பனார் இறந்தார் போனா போறது பெரிய தகப்பனார் பெரியப்பா வாட்டம் நான் ஜட்டாயு நினைத்திருந்தேன் இவரோட வாழலாம்னு வந்தா கடைசியில இதுவும் எனக்கு கட்டுப்போச்சே ஜட்டாயு உயிர் விட்டுட போறாரேன்னு ராமன் லக்ஷ்மணனை கட்டி அழறான் ஜட்டா எடுத்து தன் மடியில இட்டுக் கொண்டு உமக்காய் இந்த நிலைமை அப்படின்னு இடத்துல பேசிட்டு இருக்கான் அவருக்கு உடம்புல ரத்தம் அஞ்சு நிமிஷத்துல போறது அப்ப என்ன வலிக்கிறதே நுவோம் இப்படி அடிச்சுட்டானே அவன் வீணா போகணும் ஒண்ணுமே ஜட்டாவி பேசல ராமனுடைய திருமையனியை சேவித்தவர் ஆயுஷ்மன் நீ நன்னாரு என்ன ராமா இப்படி காட்டுக்குள்ள வந்திருக்கே உன் உடம்புல பெரிய பெரிய ஒண்ணு பட்டு பீதாம்பரம் காணும் ஆபரணங்களை காணும் கிரீட்டம் தங்க கிரீட்ட சாத்திகணம் காணும் இப்படியா ஒரு அழகு தோற்ற நீ வருவாய் நீ நன்னா இருக்கணும் நன்னா இருக்கணும் நீ சீக்கிரம் சீத்தையோட சேர்ந்துடணும் என்ன ராமனை பார்த்து சொல்லிருக்கணும்னால் ராமனுக்கு துக்கம் தொண்டையே அடைச்சு போச்சு இவ்வளவு கட்டத்துல ஜட்டா இருக்கிறச்சே இப்போ ஒரு தீய சொல்லை பயன்படுத்தாமல் இத்தனை நல்ல சொல்லா பேசியிருக்காரோ இல்லையோ இவர்னா மகானுபாவர் இவர்னா மகாத்மா இப்போதே நீர் மோக்ஷத்துக்கு போகலாம் என்ன ராமன் ஜட்டாய அனுப்பிச்சு வச்சுட்டான்னால் அப்ப நல்வார்த்தை பேசுறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தீய வார்த்தை பேசினால் அமங்கலங்கள் நிகழும் நம்ம வீட்டிலேயே நல்ல வார்த்தை பேசிட்டோம்னா வீடு முழுக்க மங்களமா இருக்கும் அப்பதான் லட்சுமி தேவி நம்மிடத்திலே வசிக்கிறாள் இனி நாம் நாளை சந்திக்கும் போது நம்முடைய நாக்கல தான் லக்ஷ்மி இருக்கலாம் நம்முடைய நாக்கில தான் சத்ருக்கள் இருக்கலாம் நம்முடைய நாக்கல தான் உச்சார் உணவீர்கள் இருக்கலாம் நாக்கில தான் உலகமே இருக்கான் அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் அதை எவ்வளவு அழகா விளக்கியிருக்காருங்கிறதை அடுத்த நாள் பார்ப்போம்